ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விலாகிங் ஸ்டார். அப்படி நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற கோனியம்மன் கோவில் தேர் திருவிழா தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோ கிளிக் பண்ணலாம். வீடியோ கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோயம்புத்தூரில் இருக்கிற கோனியம்மன் கோவில் தேர் திருவிழானாலே ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில் தான். மேக்ஸிமம் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். என்னோட நேட்டிவ் பார்த்திங்கன்னா மதுரை. மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீனாட்சி அம்மன் கோவிலோட தேர் திருவிழா நடக்கும் இல்லையா, அந்த சித்திர திருவிழான்னு சொல்லுவோம். அது வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்கும், ஒரு 10 days நடக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ஜாய் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னா இந்த தேர் திருவிழா தான். நான் மேக்ஸிமம் வந்துட்டு கோயம்புத்தூரில் இந்த தேர் திருவிழாவை மிஸ் பண்ணவே மாட்டேன். நான் லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு 2 years வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். என்னால் வந்துட்டு தேர் திருவிழா வந்துட்டு இது பண்ண முடியல, வர முடியல. இருந்தாலுமே வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து தம்பியை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. நான் வந்துட்டு நான் ஒர்க் பண்ணுற இடத்துல இருந்துட்டு நாங்கள் வெளியே வந்துட்டு தேர் பார்ப்போம், அங்கேயும் வந்து சுற்றி வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாங்கள் மார்னிங்கே எனக்கு எந்த வேலையுமே இல்லை, மார்னிங்கே வந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. நாங்கள் இன்றைக்கி ஆஃப்டர்நூன்லாம் வந்துட்டோம், ஒரு 12:30 இன்றைக்கி நாங்கள் தேர் பார்க்க வந்துட்டோம். தேர் வந்துட்டு இன்றைக்கி நிற்க தான் செய்யுது. நாங்கள் எப்போவுமே தேர் சுற்றி வரும்போது தான் பார்ப்போம், ஈவினிங் தான் நாங்கள் வருவோம். இந்த டைம் வந்துட்டு நல்லா வெயில் தான் இருந்தாலும் ஆஃப்டர்நூனில் வந்துடலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்க்கும் ஒர்க் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் கிளம்பி வந்துட்டோம். சரி கூட்டம், மூச்சு விட முடியாத அளவுக்கு தான் கூட்டம் இருக்கும். அந்த தேர்கிட்ட போகும்போது ஒரு இடத்துல நல்லா சிக்கிட்டோம், நானும் எங்கள் பாப்பாவும் என் ஹஸ்பண்டும் என் பையனை வச்சுட்டு நல்லா சிக்கிட்டாங்க. சரி நீங்கள், நாங்கள் ரெண்டு பேர் போகிறோம், நீங்கள் ரெண்டு பேர் நல்லா பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. தேர்லாம் பார்த்துட்டு நல்லா வந்துட்டு உப்பெல்லாம் வந்துட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு என் பையன் வந்துட்டு ஒரு சில திங்ஸ்லாம் வாங்கணுன்ட்டு வாங்கிட்டு இருந்தான். அவன் வந்துட்டு இந்த மாதிரி விளையாட்டு சாமான்லாம் அவனுக்கு வந்து எதுவுமே வந்து பெருசாக தேவையில்லை, யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் இந்த மாதிரி திருவிழாக்கு வந்துட்டோம் கண்டிப்பாக ஒன்று வாங்கி ஆகணும்னு இதை வாங்கிட்டான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த நாய்க்குட்டி வாங்கியிருந்தார். அவருக்கு என்னமோ இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தார். க்யூட்டாக தான் இருந்தது, நானும் வந்துட்டு ஆட்டி ஆட்டி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கீச்சைன் ரெண்டு வாங்கியிருந்தாங்க. நான் என்ன வாங்கியிருக்கேன் நீங்களே பாருங்கள், எதுவுமே நாங்கள் வாங்கலைங்க. நானும் என் அக்கா பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே எங்களுக்கு பிடிக்கல, வாங்கலை. நாங்கள் ஒரு சீப்பு மட்டும் எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருந்தோம். லஞ்ச் ரெடியாக இருந்தது, தக்காளி சாதமும் அதுக்கப்புறம் ப்ளைன் குஸ்காவும் ரெடியாக இருந்தது. முதல் நாள் அக்கா கால் பண்ணி மாமாவோட ஆஃபீஸ்லேருந்து லஞ்ச் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தேர் திருவிழாக்காக வந்துட்டு ரெடி பண்ணியிருந்தாங்க, அதை எங்களுக்கும் வந்து கொடுத்து விட்டாங்க. எங்களோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.